ஓம் சாந்தி. அவ்யக்த சமிஞ்ஞை 25 பிப்ரவரி 2022. பாபா இன்னும் ஒரு சுவையான ஒரு விஷயத்தை நமக்கு இன்றைக்கு கொடுக்கின்றார். பவித்ரதா கா விரத் சிர்ஃப் பிரம்மச்சரிய கா விரத் நஹி ஹே, லேக்கின் பிரம்மா சமான் ஹர் சங்கல போல் ஆர் கர்மமே பவித்ரதா ஹோ. इसको कहा जाता है ब्रह्मचारी और ब्रह्माचारी. உலகிய பாஷையில் தூய்மை அப்படின்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இது உடலளவில் ஒரு சுத்தம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் இதுவே மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் அவர்களை பொறுத்தவரை. ஆனால் பாபா நமக்கு அதைவிட மிக ஒரு உயர்ந்த குறிக்கோளை நம்ம முன்னாடி வைக்கிறாரு. வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் முழு தூய்மை அல்ல, அதுவும் ஒரு முக்கியமான பகுதி. ஆனால் அதைவிட மற்றும் சில விஷயங்கள் மீதும் நாம் கவனம் கொடுக்க வேண்டும். அது என்னவென்றால் பிரம்மாச்சாரியாக இருப்பது, அதாவது பிரம்மாவின் ஆச்சாரியங்களை பின்பற்றுவது. சங்கமயுகத்தில் நம்முடைய அன்பான பிரம்மா பாபா எப்படி இருந்திருந்தார், அவர் என்னெல்லாம் செய்திருந்தாரோ அதை அனைத்தையும் நாமும் பின்பற்றுவது, இதுதான் உயர்ந்த தூய்மையினுடைய அடையாளமாகும். ஹர் போல் மே பவித்ரதா கா வைப்ரேஷன் சமாயா ஹுவாஹோ. பாருங்களேன், பாபா நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு, உங்களுடைய பேச்சு அவ்வளவு தூய்மை நிறைந்ததாக இருக்கணும், அதுல எந்த ஒரு அசுத்தமும் இருக்கக்கூடாது. அதாவது உதாரணத்துக்கு நாம் எங்கேயோ யாராவது கிண்டல் செய்து பேசிடுறோம், இது கூட பாபா நமக்கு கவனம் கொடுக்குறார் இல்லையா, யாரையாவது நம்ம கிண்டல் பண்ணிடுறோம் கேலி பண்ணிடுறோம்னா அது ஒரு விளையாட்டுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் அதுவே மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துவதாக அமைந்து விடுகிறது. அது வேடிக்கையாக நம்ம சொல்லியிருக்கலாம், ஆனால் அவர்களை புண்படுத்திடுது. அதனால் அப்படிப்பட்ட பேச்சை கூட நாம் தவிர்த்து விட வேண்டும். இதுவும் ஒரு விதமான தூய்மைதான். ஹர் சங்கல்பமே பவித்ரதா கா மகத்வஹோ. அதே போல் உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் தூய்மையினுடைய மகத்துவம் என்பது இருக்கட்டும். எண்ணத்தில் உயர்ந்த நிலை, அதில் கூட நீங்கள் சாதாரணமான அல்லது கீழான எண்ணத்தை கொண்டு வர வேண்டாம். ஹர் கர்மமே கர்ம ஒரு யோக் அர்த்தாத் கர்ம யோகிக்கா அனுபவ ஹோ. இஸ்கோ கஹா ஜாத்தா ஹை பிரம்மாச்சாரி. அதே போல் ஒவ்வொரு செயலிலும் உங்களுடைய கர்மம் மற்றும் யோகத்தில், கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலை இருக்கட்டும். நினைவில் இருந்து நான் கர்மம் செய்கிறேன் மற்றும் கர்மத்தில் இருக்கும் பொழுது நினைவு செய்கிறேன், இதில் கூட உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கட்டும். அப்போ பாபா சொல்கிறது இதையும் பிரம்மாச்சாரி என்று சொல்லலாம். அதாவது பிரம்மாவினுடைய ஆச்சாரியங்களை நான் பின்பற்றுகின்றேன். ஆக இன்றைய தாரணைக்கான விஷயம், இன்றைய அவ்யக்த சமிக்ஞையில பாபா நமக்கு புரிய வைக்க வர்றது என்ன அப்படின்னா, பிரம்மச்சரியத்தோடு பிரம்மா எப்படி இருந்தாரோ, பிரம்மா பாபா எப்படி இருந்தாரோ, அவரை போன்ற பேச்சு, அவரை போன்ற உயர்வான சிந்தனைகள் மற்றும் அவரை போன்ற சிரேஷ்ட பாவனை, சுப பாவனை, சுக்கர்மங்கள், இவை அனைத்தும் நிறைந்த ஆத்மாவாக நான் இருக்கேனா என நானே பார்க்கணும். அப்ப எனக்கும் என்ன பிடிக்குது, என்னுடைய பிரம்மா பாபாவிற்கும் என்னை பார்த்தால் ரொம்ப பிடித்தமா இருக்கும். ஸோ நம்முடைய குறிக்கோள் கூட அதுதானே, பாபாவுக்கு என்ன பிடிக்கணும். எனவே இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம். இன்றைய முழு நாளும் பிரம்மாச்சாரியாக நாம் இருப்பதற்கு முயற்சி செய்யலாம். நல்லது. ஓம் சாந்தி.